விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இரவார்பட்டி கிராமம் உள்ளது. இந்த ஊரில் உள்ள பொது குழாய்களுக்கு தண்ணீர் திறந்துவிடும் பணியில் 35 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் ஈடுபட்டு வருகிறார். வழக்கம் போல நேற்று ஊரில் உள்ள பொது குழாய்களுக்கு தண்ணீர் திறந்து விடுவதற்காக காட்டு பகுதியில் உள்ள மோட்டார் பம்ப் செட் அறைக்கு தனியே சென்றுள்ளார். அப்போது டூவீலரில் ஹெல்மெட் அணிந்தபடி மர்ம நபர் ஒருவர் அவரை பின்தொடர்ந்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் தண்ணீர் திறந்து விடுவதற்காக அந்த பெண் மோட்டார் அறைக்குள் செல்லும் போது பம்ப் செட்டுக்குள் சென்ற அந்த மர்ம நபர் அந்த பெண்ணிடம் தவறாக நடக்க முயற்சியும் செய்துள்ளார். இதனால் பதட்டமடைந்த அந்த பெண் பயத்தில் சத்தம் போட்டுள்ளார். மோட்டார் அறைக்குள் இருந்து பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த கிராமத்தினர் பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றவரை அடித்து உதைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வெம்பக்கோட்டை போலீஸுக்கு தகவலும் கொடுக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த பிடிபட்ட நபரிடம் விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் அந்த நபர் கோவை மாவட்டம் சரஸ்வதி பாளையத்தை சேர்ந்த கருப்பசாமி, வயது 40 என்பதும், அருகிலுள்ள கிராமத்தில் கட்டட வேலைக்கு ஒப்பந்த அடிப்படையில் கொத்தனார் வேலை செய்து வருவதும் தெரிய வந்தது. இது குறித்து அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் அந்த நபரை கைது செய்து தற்போது போலீசார் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள்.